ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொலைவனம் அட்வென்ச்சர்ஸ். ஆஃப்டர் லாங் டேஸ் கழித்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் அடிக்கடிக்கு நான் போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி, கேரளா. கேரளாவிலேருந்து தேக்கடி. பொதுவாக தேக்கடினாலே எல்லாருமே வந்து போட்டிங் தான் போவாங்க, அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அங்கேயே ட்ரெக்கிங் கூட இருக்குது, அதுதான் நாங்கள் போயிருக்கோம். தேக்கடியிலே ரொம்ப ஃபேமஸானது போட்டிங் தான். நாங்கள் ட்ரக்கிங் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நாங்கள் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். அங்கே மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ்க்கு 1400 ருபீஸ் வாங்குறாங்க. 6 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கான கவுண்டரும் தனியாக இருக்குது. அங்கே நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து அந்த போட்டிங் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கும், இந்த ட்ரெக்கிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே தனியாக ரேஞ்சர்ஸ்ன்னு தனியாக ட்ரெக்கிங் கூட்டு போகிறதுக்கே இருப்பாங்க. எல்லோரு கூடயுமே வந்து கம்பல்சரி ஒரு ரேஞ்சர் வருவாங்க. எங்கள் கூடயும் ஒரு ரேஞ்சர் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இங்கே போட்டில் இருந்து ஆப்போசிட்டில் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். அதுக்கு இவங்க வந்து ரோப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு ரோப் மூலியமாக இழுத்து இந்த போட்டை அங்கே இழுத்துக்கிறாங்க. மறுபடியும் அங்கேருந்து ரோப் மூலியமாக இங்கே இழுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒன்று தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கேங்குக்கும் ஒவ்வொரு ரேஞ்சர்ஸ் தான் தனியாகவே இருக்காங்க. எங்களுக்கு தனியாக இவர் வந்தார். இப்போ இங்கேருந்து நாங்கள் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே இருந்து கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சொல்லவே ட்ரெக்கிங் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், வரத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் போன நேரம் வந்துட்டு வெயிலாகவும் இருந்துச்சு, லைட்டாக வந்து சகதியாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து எங்கள் டைமுக்கு அங்கே ஏகப்பட்ட அட்டைப்பூச்சிங்க இருந்துச்சு. அதை முன்னாடியே ரேஞ்சர்லாம் நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று பெருசாக கொடுப்பாங்க. அது எதுக்காகன்னா நம்ம ஷூவை போடுறதுக்கு முன்னாடி அதை மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இதை போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த அட்டைப்பூச்சிங்க எது ஏறினாலும் நமக்கு வந்து கடிக்காதுன்றதுக்காக நமக்கு முன்னாடியே வந்து அதை கொடுப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி இந்த லேக் வரைக்கும் வந்தோம். இதுக்கப்புறமே வந்து நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அனிமல்ஸ் வியூ சொல்லியிருந்தாங்க, பட் இந்த டைம்லேயும் வந்து அனிமல்ஸ் வியூ எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து டைகர் வந்துட்டு போச்சுன்றதுக்காக அந்த டைகர் போன அந்த கால் தடம் மட்டும் காட்டினாங்க. இப்போ வந்து டைரெக்டாக நாங்கள் உள்ளே போகிற மாதிரி உள்ளே போக போக நல்லா அடர்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அட்டைப்பூச்சின்னு சொல்லவே தவிராங்க. அதிகபட்சமாக வந்து ஏறிட்டு தான் இருந்துச்சு காலையில் ஃபுல்லாகவே. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 பேருக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்லீப்பர் போட்டிருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க முன்னாடி போட்டுட்டு போகிற மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஷூவும் இல்லைனா பட்டை ஸ்லிப்பர் போட்டிருந்தால் தான் அது கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரிப்பாக அதை போட்டு ரோப் பண்ணி கட்ட முடியும். ஸ்லிப்பர் போட்டால் வலுக்கொண்டதாக எங்களுக்கு கொடுக்கல. அதனால் வந்து நானும் எங்கள் முன்னாடி இருக்கவரும் வந்துட்டு ஸ்லிப்பர் தான் நடந்தோம். என்னென்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நடந்தோம். அதே மாதிரி முன்னாடி நடந்து போகிறவர் வந்துட்டு ஆண்பெல்லாம் வந்து இந்த இடத்துல இது வந்து உட்காரணும்னு சொல்கிறதுக்காக சொல்லி காட்டினார். அதுவும் வந்துட்டு எங்களால் லைட்டாக தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால எங்களால் கரெக்டாக அதை வியூ பண்ணி பார்க்க முடியல. ரொம்ப அமைதியாக இருந்தால் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும். பொதுவாக ட்ரக்கிங்னு இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் வந்தால் நம்மளோட ரேஞ்சர் இருக்கிறது மேக்ஸிமம் நமக்கு ஒரு சேஃப். ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவே எங்கே எந்த அனிமல்ஸ் வரும்ன்றதுக்காக ஆண்பெல்லாம் நாங்கள் வளச்சொல்ல சேர்த்துமே. இந்த இடத்துல கூட வந்துட்டு அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் நேரம் நாங்கள் போகும்போது எங்கள் கூட அவர் வந்தார். ஆனால் போன ட்ரக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அனிமல்ஸ் வியூ எதுவுமே வர எங்களுக்கு வந்து கடலில் வரல. ஒரே ஒரு ஆண்பெல் வந்து சொன்னாங்க, அந்த ஆண்பெல் நின்று நாங்கள் பார்த்தோம். லைஃப் ஸ்டைல் வந்து அப்படின்னா இந்த ஃபீமேல் வந்து அந்த கூட்டிகள் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே வந்துட்டு தேக்கடி போட்டிங் தான் ஃபேமஸ். பட் போட்டிங் போனாலும் இங்கே ட்ரெக்கிங் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் அங்கே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 6 பேருக்கு 1400ங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிள் அமௌண்ட்டு தான். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா போகிறதுக்கு 4 கிலோமீட்டர், வரதுக்கு 4 கிலோமீட்டர் செஞ்சதுனால ஒரு டைம் போகிறதுன்னு தெரியாது. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். நடுவில் நிறைய வியூஸ் ப்ளஸ் எல்லா விஷயங்களும் வந்துட்டு நம்ம கூட வர வேஜஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சத்தம் போட்டு செத்து போயிடும், நெருக்கி சத்தம் செத்து போயிடும், சத்தியும் செத்துருவாங்க. ஒரு பறவை முடிச்சு பரவாயில்லை. மலபார் ஜெயிச்சுருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சிங்க நிறைய பறந்து பறந்து ஃபுல்லாகவே வந்து காலில் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி ஊர்லூர்னு ஏறிச்சுன்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன நிரம்பு இருக்கும் அங்கே பார்த்து கடிக்கும். அதனால எனக்கு காலை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அது கஷ்டம் தான். பார்த்துருக்கலாமே பொதுவாக நார்மல் டைம்லாம் வந்துட்டு அட்டைப்பூச்சிங்க இருக்காது. நாங்கள் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி வந்து அட்டைப்பூச்சிங்க நிறைய வந்துருச்சு. வேடிக்கை பார்த்து தட்டி விடாம ஏறமாட்டேன். ஏய் அது கேமரா விஷுவல் வீடியோ எடுக்கும்போது அட்டைப்பூச்சி போய் எப்படி தட்ட முடியும்? ஷாம்பு பரவாயில்லையாப்பா. இன்னும் நிறைய இருக்குது, போகிற வழி ஃபுல்லாக இருக்குது.
செருப்பு செருப்பு நம்ம தான் மாடி போகணும், அவங்களாம் பேர் நல்லா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்க தான் அவங்க செக் பண்ணி விடுவாங்க, அதை பற்றி செகண்ட் போகிறவங்க அட்டாக் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தான் ஹெவி ரெயின் பேஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, அதனால் ஏகப்பட்ட லீச்சஸ் இருக்குது அட்டைப்பூச்சிங்க. நடந்து போனாலே ஃபுல்லாக எல்லாமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வயிறு நரம்பில் கரெக்டாக கடித்து இருக்கிற பிளட் எல்லாம் உரியும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் பாருங்கள் பார்க்குது பாரு, இதுதாங்க அந்த அட்டைப்பூச்சி. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நடந்து போகும்போது நம்மளை அட்டாக் பண்ணாலும் பறக்கும், நம்மளோட பிளட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஹியூமன் பிளட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பறந்து கரெக்டாக நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம எங்கே நரம்பு இருக்கோ அந்த நரம்பு இருக்கிற சைடில் கரெக்டாக கடிக்க ஆரம்பிக்கும். கடித்து அது பாட்டு நம்ம ரத்தத்தை உரியும், ஆனால் நமக்கு அந்த டைமில் எதுவுமே தெரியாது. அது போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 or 4 hours அப்புறம் அந்த பெயின் இருக்கும். பிகாஸ் வந்து நமக்கு நார்மலாக இன்ஜெக்ஷன் போடும்போது நரம்பில் போட்டதுக்கப்புறம் இப்படி வலிக்குது, அதே மாதிரி தான் இப்போ என் காலில் ஃபுல்லாகவே இங்கே ஏறிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட அட்டைப்பூச்சிங்க இருக்குது, மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் தான் கொஞ்சம் சேஃப்புன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு வைக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜம்ப் ஆகுது. எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ் தான், எனக்கு முன்னாடி போகிறவங்களாம் சேஃபாக கரெக்டாக ஷூ போட்டு வந்ததுனால அவங்க வந்து சேஃப்டிக்காக அவங்க ஒரு கிளாத் கொடுப்பாங்க, அதை கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் அட்டைப்பூச்சிலாம் அதில் தான் ஏறும், அவங்க காலில் ஏறாது அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் நான் வந்து ஸ்லிப்பர் போட்டுனதுனால எனக்கு எந்த ஷூவும் இல்லை, அதனால் எனக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வெறும் காலில் வரேன். மேக்ஸிமம் அட்டைப்பூச்சிக்கு வந்து நம்ம அட்டாக் ஆகாது நம்மளால ஏறாது அப்படின்னா நம்மளுக்கு டவ் ஷாம்போ இல்லைன்னா ஏதோ ஒரு ஷாம்பு, அந்த ஷாம்பை கை ஃபுல்லாக பூசிக்கிட்டு காலில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம காலில் ஏறாது, நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம செருப்பில் தான் ஏறும், நம்ம காலில் ஏறாது. பிகாஸ் நான் இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கேன், என் காலில் இது இருக்கும் எதுவுமே ஏறணுங்கல, எல்லாமே ஸ்லிப்பரில் தான் அட்டாக் ஆகுது, சுற்றி பற்றி ஸ்லிப்பரில் தான் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான், பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அனிமல்ஸ் அட்டாக்கிங்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கூட மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கைடு வருவாங்க. இது வந்து இந்த மாதிரி கத்துறது எல்லாமே வந்து காட்டு அணில். இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுவே கத்தி கத்தி ஃபைனலாக அதுவே இறந்து போயிடும் அப்படி சொல்கிறாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட அட்டைப்பூச்சிங்க தான், எல்லாமே அட்டைக்காக தான் பார்க்குது. ஸோ என் காலில் பெரிய அட்டைப்பூச்சி அட்டைக்காக, ஓ மை காட் எவ்வளோ பெருசுரா. என்னோடய சேஃப்டி என்னென்னா நான் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் அட்டைப்பூச்சி. பார்க்கும் கரெக்டாக நம்ம பிளட்டு ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப் ஆகும். இவர் பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டியாக போட்டது கூட அவரோட இதெல்லாம் இறங்கிடுச்சு, பயத்தோடு அவர் இறக்கி பூரி தலி விட்டு போறதுனால அது ஓபன் பிளேஸ்,
ப்ளஸ் அங்கெல்லாம் இந்த லீச்சஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அது சிம்பிளாக நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா வலிக்கு லீச்சஸ் இருக்கும் அங்கேயா? ஏன்னா மழை பெய்து கிடக்காங்க, காட்டுக்குள்ளால தானே ரோடு. முன்னாடி கேங்க் ஏதாவது போயிருக்காங்களா ப்ரோ? போயிருக்காங்களா? அது எல்லாமே இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குல்ல. ப்ரோ போங்க ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ, போங்க. இறங்கும் போது இதே வெயிலில் வரலாமா இல்லை அந்த பக்கம் கீழே வந்துடலாமா? அட்டை பூச்சி இல்லைனா எவ்வளோ அடர்த்தியான காடு கூட போயிடலாம் ப்ரோ. இது அருவறுப்பான ஒரு பூச்சி, அதனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆகுனா பறக்குது. பைத்தன் இருக்கா? ஓ, யானையும் கூட வருமா? மெதிச்சு சாவு அட்டை பூச்சி. ஓய் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்களா? இதை ஹாண்டில் பார்த்தோம், அதே மனசு திருப்தியாக இருக்கு. ஒரு கேங் போய் முடிஞ்சாதான் இன்னொரு கேங் வருவாங்களா இல்லை பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருப்பாங்களா? கேங் அடுத்த ஒரு குரூப் வந்தாங்க இல்லை? குரூப் வந்து பின்னாடி இல்லை, இப்படியே போகணுமா இப்படி போகணும் கேட்டேன். இவனுங்கடா இங்க அங்கங்க ஏறி ஏறி கடிக்கிறாங்க. எலிஃபண்டோட பேக் சைடு மாதிரி இருக்கு, கோப்ரா ஹெட். இந்த ரெண்டு சைஸ் வந்து நேச்சுரலா இருக்கு. இந்த மாதிரி மரம்லாம் எங்க நம்ம நார்மல் ஃபாரஸ்ட்ல கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, கோப்ரா ஹெட் அப்படியே இப்போ சின்ன மவுண்டன் ஃபாரஸ்டா இருக்கு இல்லையா? இது வெஸ்டர்ன் காட்ஸுக்கே உண்டான சில சீசஸ் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் உண்டான சீசஸ் தனியாக இருக்கும். அந்த சீசஸ் எத்தனை இங்கே பார்க்கணும், இங்கே கெட்டாங்க. இந்த மாதிரியான இது இந்த செடியில் இருக்க மாதிரி நம்ம இந்த மரத்தினுடைய செடி இந்த இன்னொரு போகிறது தான் வந்துருமா? சிக்கன் இருக்கிறதா இல்லை நார்மல் ஸ்நேக்ஸ் தானே? பொலிச்சன் இருக்கு, நார்மல் இருக்கு. பொலிச்சன் இல்லாத வந்து ராஸ்மிக்கும் அந்த தண்ணி பாம்பு இருக்குல்ல? ஆமாம், தண்ணி பாம்பு இங்கே இருக்கா? இல்லை, தண்ணிப்பம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்காது. ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இடத்துல நம்ம தண்ணி விழுந்த விழுந்து போயிருந்தல அந்த மாதிரி வரும். இந்த செடி
அவங்களுக்கு வீக்கெண்டு தான் மெயின் வேலையே. எத்தனை ட்ரிப் இது வருவீங்க ஒரு நாளைக்கு? மூணா? ஒரு ஆள் கணக்கு அவள் தானா? ட்ரெயின் மாதிரி போதா? பாம்பா இருக்க போதுரா? ஓ அதுவா? நவருங்க முட்டையோட போகுது. சரி தள்ளுறா. இவர் பாரு என் மேலே தள்ளி கொடுக்குறாரு. யோ நானா ஏ இவன் உனக்கு எதுவும் ஆகாதரா போடா காசு. எந்த பாரு கேப்பு விட்டுதா? அது போய் இவ்வளோ போச்சு மூணு படிச்சாங்க. வந்த ட்ரெக்கிங்கில் இந்த ட்ரெக்கிங் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அட்டைப்பூச்சிங்க பாவுது எல்லாம். ஏய் போடா, இதுவெல்லாம் இருக்க போகுதுடா. நீங்கள் ஏதாவது நோந்திக்க விட்டுருங்க போகிறேன். ஐயோ போச்சு மன ஏறிச்சுன்னா பேண்ட்லாம் ஒழுதாக முடிச்சு உனக்கு நேராக முட்டிக்கு தான் போவோம். அது அவ்வளோதாங்க. ஃபைனலாக அந்த ரூட்லேருந்து போயிட்டு இந்த லேக் வழியாக வெளியே வந்துடலாம். இந்த சைட்லாம் அட்டைப்பூச்சிங்கெலாம் இருக்காது, ஆனால் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கவும் சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸு கண்டிப்பாக வந்து தேக்கடிக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரெக்கிங் ரவுண்ட் வந்துட்டு போங்க. கொக்கு வந்துருது பாரு, கரெக்டாக பறக்கும் போது எடுக்கலாமா? அப்படியா அப்படியா அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.